உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள். குரு பகவானுடைய அதிசாரம் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்ய இருக்கின்றது, தர இருக்கிறார் குரு பகவான் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக தனுசு ராசி நேயர்களே, கடந்த காலங்கள் அல்லது தொடர்ந்து நீங்கள் இது நடந்து அனுபவித்து வரக்கூடிய உங்கள் வாழ்நாளை நீங்கள் சந்தித்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களை இந்த உடைய குரு பகவானுடைய அதிசாரம், அதிலும் உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் பயணத்தின் போது நார்மலாக போயிட்டு இருக்க ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வேகம் எடுத்து 80 கிலோமீட்டர் போகிற ஒரு கிரகம் திடீர்னு ஒரு 120 சரணம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகக்கூடியது. அப்போ தங்களுடைய கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் கொஞ்சம் அதிவேகமாக செல்லக்கூடியது பயணம்தான் இந்த குருவுடைய அதிசாரம். அப்போ இங்க அதிவேகம் எடுக்க தங்களுடைய பயணத்துல அதிவேகம் எடுக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன். ஒன்னுக்கும் நாளுக்கும் உடையவன் அந்த ராசிநாதனாகவும் சுகஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய குரு அதிவேகம் எடுத்து இரண்டாம் பாவத்திலிருந்து மூன்றாம் பாவத்திற்கு செல்கிறார். அப்போ தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் இருக்கும், அதோடு மட்டுமல்ல அங்கிருந்து அவர் எங்க பார்க்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, மூன்றாவது இடத்திலிருந்து உங்க ராசிக்கு ஏழாவது இடத்தையும், உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டையும், உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இப்ப குரு பகவானுடைய பார்வை என்னங்க, 7, 5, 9. அப்போ எங்க பாக்குறாருங்க அவரு, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 5வது பார்வையாக மிதுனத்தையும், 7வது பார்வையாக சிம்மத்தையும், 9வது பார்வையாக இங்க துலாத்தையும் பார்க்கிறார். இந்த வீடுகள் உங்களுக்கு 7, 9, 11 அமைகிறது. அப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய மனைவி குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு, கூட்டு தொழிலை பார்க்கிறாரு, இன்னொரு பக்கத்தை பார்க்கமான உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அவர் உங்க ராசிநாதனாகவே இருந்து பார்ப்பதனாலே தனுசு ராசிக்கு பலன் அதிகம். தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள், சுப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். நன்றாக கவனித்தது என்ன பிராயச்சித்தம் பரிகாரம் செய்யணுமோ செய்வீர்களேயானால் தனுசு ராசி நண்பர்களே, இது உங்களுக்கு அற்புதமான நேரம், நன்மை நடக்கக்கூடிய காலம். இந்த அதிசாரத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த குருவுடைய அதிசாரம் என்னைக்கு நடக்குது, ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணத்தை தொடங்கி கும்பராசிக்கு சென்று 16ஆம் தேதி முடிய அதிசாரத்தில் இருக்கிறார். அப்போ 5 April to 16 வரை ஆல்மோஸ்ட் 72 2.5 மாதம் அந்த அதிசார பயணத்துல குரு பகவான் இருக்கிறார். அப்ப இந்த 2.5 மாதங்கள், 72 தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது, நல்ல நேரமாக அமைய போகிறது தனுசு ராசி நேயர்களே. சரி, தொழில் துறை எப்படி இருக்கும், தொழில் துறையை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபார்மாவாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், அப்படின்னா கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தனிநபர் ஒருவர் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், டூ வீலர் ஷோரூம், கார் ஷோரூம்ஸாக இருக்கலாம், அல்லது கோல்டு ஷோரூமாக இருக்கலாம், ஓகே ஜுவல்லர்ஸாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ், அதே ஹோல்சேல் பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம்,
சோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தனுசு ராசி நேயர்களே, உங்க பிசினஸ் பொறுத்தவரையிலும் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்க தொழில் துறையில இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள் குறையும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன, சுபத்துவமான அந்த 7, 9, 11 அதிக லாபம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க உலகத்துல எந்த மூலைய மலேசியால இருந்தாலும் சரிதான், நீங்க வந்து எந்த நாட்டுல கனடா ஆகட்டும் யூகே ஆகட்டும் எந்த நாட்டுல இருந்தாலும் சரிதான், இந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரையிலே தனுசு ராசி என்பர்களே ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் விஷயமாவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கான்னா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்தாலுமே கூட அதுவும் அதிர்ஷ்டமே. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் இருக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு லோனுக்கு நீங்க பெரிய லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம், ஸோ அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நன்மை நடப்பதற்கு உங்க தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, உங்க கடைகளை பொறுத்தவரையில ஏதேனும் ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக இந்த உடைய அதிசார பலன்கள் அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், விவாதங்கள் இதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல தாங்க கம்பெனி சார்ந்த பிரச்சனைகளாக கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கார்கோ டிராவல்ஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க, ஸோ இந்த பிசினஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரொம்ப நாளாகவே இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் இந்த போக்குவரத்து இல்லாமல் உங்களுடைய தொழில்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், அது நீங்கள் அனுப்பின விஷயத்துக்கு வர வேண்டிய ஃபண்டு, இதெல்லாமே கூட பேமெண்ட்லாம் கூட வராமல் இருந்திருக்கும். ஸோ தனுசு ராசினியர்களே, இந்த குருவுடைய அதிசாரம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பிரச்சனை, லாஜிஸ்டிக், கார்கோ, டிராவல்ஸ் போன்ற விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கடன் சுமைகளை உங்களை அதை லாக் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கொஞ்சம் அந்த தடைகள்லாம் விலகுவதற்கான ஒரு அற்புதமான காலம். அதுக்கு அடுத்தபடியாக அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி நண்பர்களே, இது ஒரு அற்புதமான காலம். பொதுவாகவே தனுசு ராசிக்கு அரசியல் தொடர்பு இருக்கும். ஆனாலுமே கூட இந்த அதிசாரம் நடக்கின்ற காலத்துல தான் இங்க எலெக்ஷன் நடக்குது. இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் தனுசு ராசி நேயர்களே. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் நடக்க போது ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இதுவே ஒரு அதிர்ஷ்டமான நேரம் என்பது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அதிசார குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் அன்பு நேயர்களே, நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து பலன்களும் பொது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வச்சுதான் இன்னும் கூட நமக்கு அக்யூரட்டா உங்களோட ராசி பலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த குருவுடைய அதிசார பீரியட் எப்போவோ அப்போதான் இங்கே எலெக்ஷன் பீரியடா இருக்கு. அப்போ இயற்கையாகவே தனுசு ராசி அரசியலை சேர்ந்தவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்தவரை தனுசு ராசி என்பதில் கவலை வேண்டாம். நீண்ட நெடு நாட்களாக உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது வட்டி சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், இல்லை வந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள், அல்லது உங்கள் பணம் முடக்கம், தொழில் முடக்கமாக இருக்கிறது, அப்படி ஸ்ட்ரகிளாக போய் நின்றுக்கிறது, ஸ்டாக் பணம் மந்தமாக இருக்கிறது, தொழில் மந்தமாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். நல்ல வழிகாட்டக்கூடியதாகவும் சிறந்த எதிர்காலத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ், கவர்மெண்ட்டை சார்ந்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா குருவுடைய அதிசாரத்தினாலே ஸோ உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இடதோஷங்கள்,
அல்லது எதிரிகளால் தொந்தரவு, எதிரிகளுடைய சண்டை சச்சரவு, மெயினாக டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு இருந்து வருவது வழக்கம். அதே போல் லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்ரூவல் சம்மந்தப்பட்டது, பர்மிஷன் பர்மிட் சம்மந்தப்பட்டது, அரசு அதிகாரிகளுடைய சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி எத்தனை தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த தொந்தரவுகள்லாம் விலகி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பேமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வருவதற்கான காலமாக இந்த காலம் குருவுடைய அதிசாரம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் தனுசு ராசினியர்களே, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹையர் ரேங்க்கு அல்லது வந்து ஒரு ஹையர் பொசிஷன் அல்லது நல்ல சேலரி, இந்த மூணு தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த முன்னேற்றங்கள் நிச்சயமா வேலை செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், இருந்தாலுமே கூட வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்ற காலமாகவே இந்த பீரியட் உங்களுக்கு அமையும். அதே போல தாங்க ஃபேமிலி ப்ளஸ் வந்து எஜுகேஷனல் ப்ளஸ் வந்து மேரேஜ் ப்ளஸ் வந்து சைல்டு, இந்த நாலு விஷயமே நல்லதை நடத்தும் குரு பகவான். இந்த நாலு விஷயம் ஃபேமிலி ஆகட்டும், திருமணமாகட்டும், கல்வியாகட்டும், குழந்தை பாக்கியம், இந்த நாலு விஷயத்துக்கும் நல்ல பலன்களை தருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப 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 குரூசியலான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே தனுசு ராசினியர்களே, அதிக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதில் ஒரு எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல, அல்லது இப்போதான் சடனாக தனுசு ராசியை பொறுத்தவரை என்ன செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பிரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் மேபி. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்படிப்பட்ட பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பிரிந்த கணவன் மனைவி இந்த குரு அதிசார குரு உங்களை சேர்த்து வைப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு தனுசு ராசி நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் ஸ்பெசிஃபிக்கா தனுசு ராசி அன்பர்களுக்காக, உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்காக, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், தனுசு ராசி அன்பர்கள் இந்த குரு உடைய அதிசார பலன்களை, சுப பலன்களை நீங்கள் பெற வேண்டும். உங்களுக்கு தொழில்துறையாகட்டும், உங்கள் கம்பெனியாகட்டும், வேலைவாய்ப்பாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், கடன் பிரச்சனைகள் அல்லது வந்து தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், கடன் சுமைகள், வம்பு வழக்குகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் மந்தமாக இருக்கிறது, ஸோ உங்களுக்கு எந்த திருமண தடையாகட்டும், கணவன் மனைவி பிரிவாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், ஸோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக தனுசு ராசிக்கு அந்த பிரச்சனைகள் குறைய வேண்டும். குருவுடைய அதிசார பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 11 தேதி குருவுடைய அதிசார பிராயச்சித்த பரிகார ஹோமம் ஒன்றை தாம்பரத்தில் நடத்த இருக்கின்றோம். ஸோ நீங்கள் இதில் நேரில் வந்து கலந்துக்கணும் அவசியம் கிடையாது. அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த அதிசார ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய அதிசார பலன்களை பெற்று வாழ்வில் நல்ல சுபத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழிகாட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம், உதாரணத்துக்கு உதர் கனடாவில் இருக்காரு திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரில் திலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி தருகிறோம். அதே போல் எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஆலய கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், திருமணங்கள் நடத்துகிறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா,
அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கறதுதான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்க தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாலே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.